நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்ல வந்து நான் போட போறோம். இதே மாதிரி என்கிட்ட ரெண்டு நூல் இருக்குன்னா நீங்க ரெண்டு நூல் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு கலர் தான் இருக்கு அப்படின்னா கொஞ்சமா இந்த மாதிரி நூலை எடுத்துட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃப்ல எடுத்து இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும். சில்க் த்ரெட் வந்து எப்பயுமே ரெட்டை நூலாக தான் போடணும், ஜரி தான் வந்து சிங்கிளாக போடணும். ஸோ முடிச்சு போட்டாச்சு, இப்போ ரெட்டை நூலாக வரும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டை நூலாக இருக்கும். நூலை வந்து கீழே எடுத்துக்கலாம். எப்படி ஜரிக்கு போட்டோமோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு லாங்கில் போட்டுடலாம், அதுக்கப்புறமா ஷார்ட்டில் போடலாம். மார்க் பண்ணிடுறேன் ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு. ஜரிக்கு எப்படி நம்ம பிடிச்சோமோ அதே மாதிரி தான் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டும் ஒரே இதில் இப்படி மாட்டி எடுக்கிற மாதிரி வரணும். சில்க் த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், போட போட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ என் நாட் போடணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்தாச்சு, அடுத்தது இங்கே பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் ஒன்று எடுத்துட்டு இப்போ ரெண்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இது உள்ளே கொடுத்து எடுத்துட்டு இதோட பேக் சைடில் இதை மாட்டி எடுத்து. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக போடலாம். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு மார்க் தேவையில்ல, நம்ம அப்படியே வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஜரியில் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்க, சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கீங்க. ஸோ மார்க் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செயின் ஸ்டிச்சின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இன்னொரு செயின் ஸ்டிச்சு, இதே மாதிரி சில்க் த்ரெட்டில் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த சில்க் த்ரெட்டில் வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து டெலிகிராமில் அனுப்புங்க. ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ண உடனே கரெக்டாக வரலையே, நூல் வந்து மாட்ட மாட்டேங்குது, ஊசி வந்து கோணையாக போகுது, ஜரி வந்து வெளியே வர மாட்டேங்குது அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒன்றுக்கு நாலு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த செயின் ஸ்டிச் மட்டும் கரெக்டாக வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.